ವೈಣಿಕೋ ಗಾಯಕತ್ತೈವ ದೀಕ್ಷಿತೆ ಎಂದ ಉಪಾಸನೆಯೇ. ಕರ್ನಾಟಕ ಸಂಗೀತ ಉಲಗಿನ ಸೆಂಡ್ರ 5-6 ನೂತ್ಯಾಂಡುಗಳಾಗ ಅನೇಕ ವಾಗ್ಗೇಯಗಾರರು ತೋಂಡಿಯುಳ್ಳನು. ಅವರ್ಗಳಿನ್ ದೈವೀಕ ಮಣಂ ಕಮಳಂ ಕೃತಿರತ್ನಗಳು ಅನೇಕ ವರ್ಷಗಳಾಗ ಆಯಿರಕ್ಕಣಕ್ಕಾನ ರಸಿಕ ಮಹಾಜನಗಳ ಸಂಗೀತಾನಂದತ್ತಿಲ್ ನಿರಂತರವಾಗ ಮಹಿಳೆಚೇದು ವರುಗ್ರಹ ಎಂಬ ವಿಷಯ ಯಾವರೂ ಅರಿಂದದೆ. ಇಮ್ಮಹಾನ್ಗಳ ಅಳಿಯಾ ಪುಗಳುಡನ್ ಇಂದ್ರೂ ಎಂದ್ರೂ ಕಲೆಯುಲಗಿಲ್ ಧ್ರುವನಕ್ಷತ್ರಂ ಪೋಲ್ ವಿಳಂಗುವಾರ್ಗಳು ಎಂಬುದರ ಸಂದೇಹಮೇ ಇಲ್ಲ. ಪುರಂದರದಾಸರ್ ಮುದಲ್ ವರದದಾಸರ್ ವರೆ ಉಳ್ಳ ನೀಂಡ ವಾಗ್ಗೇಯಕಾರರ್ಗಳ ವರಿಷೆಯಲ್ಲಿ ಮೆಯ್ಯಮಾಗ ಅಮೈಂದಿರುಕ್ಕಂ ಸಂಗೀತ ತ್ರಿಮೂರ್ತಿಗಳಾನ ತ್ಯಾಗರಾಜರ್ ಶ್ಯಾಮಶಾಸ್ತ್ರಿ ದೀಕ್ಷಿತರ್ ಇವರುಗಳಿನ್ ಅಮೂಲ್ಯ ಕೃತಿಗಳು ನಮದು ಭಾರತ ದೇಶ ಸಂಗೀತಕ್ಕಿರ್ಕಂ ಏನ್ ಉಲಗ ಸಂಗೀತಕ್ಕೇ ಒಂದು ವಿಶೇಷ ಪೆರುಮೆಯೇ ಅಳುತ್ತಿರಿಕಿಂದನ ಎಂಬುದು ಯಾವರೂ ಗಮನಿಕತ್ತಕುಂದ ವಿಷಯ. ಇಂದ ಮುಮ್ಮಣಿಗಳಲ್ಲಿ ವಯದಲ್ ಸಿರಿಯವರೂ ಜ್ಞಾನತ್ತಿ ವಲಿಯವರೂ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಎಳೆಯವರುಮಾನ ಶ್ರೀ ಮುದ್ದುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತರಿನ 200th ಜಯಂತಿ ಮಹೋತ್ಸವತ್ತೈ ನಮದು ದೇಶಂ ಮುಳುವದಂ ಕೊಂಡಾಡಿ ವರುಗ್ರಹ ಎಂಬ ವಿಷಯ ನಮ್ಮ ಎಲ್ಲೋರುಕ್ಕೂ ಪೆರುಮೆಯೂ ಪೂರಿಪ್ಪೂ ಅಳಿಕ್ಕಿರದು. ಇದು போன்ற அரிய சந்தர்ப்பங்களில் அவர் நமக்கு அளித்திருக்கும் விலைமதியா பொக்கிஷங்களை நன்கு உணர்ந்து பாடி புகழ்வதுடன் அவைகளில் பொதிந்துள்ள சூக்ஷ்ம தத்துவங்களையும் லட்சிய லட்சண மர்மங்களையும் எடுத்துரைப்பது சால பொருத்தமே. இவ்வகையில் இம்மகானுக்கு நாம் அனைவரும் நமது அஞ்சலிகளை பணிவுடன் செலுத்தி அவருடைய உள் அன்பையும் ஆசிகளையும் பெறுவோமாக. இவர் கிருதிகளை நாளிகேர பாகம் என்று சொல்வார்கள். இதனால் நாளிகேரத்தை உடைத்து அதை அனுபவிப்பதற்குள்ள சிரமத்தைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எப்படி பூலோக கல்பக உச்சமான நாளிகேரத்தால் விதம் விதமான சுவைக்கும் உணவுப் பொருள்களை நாம் அனுபவிக்க முடிகிறதோ அதை போலவே தீட்சிதரின் கிருதிகளிலிருந்து சாகித்ய சம்பந்தமாகவோ பாவராகலய சம்பந்தமாகவோ பாஷா கௌரவ சம்பந்தமாகவோ சப்தார்த்த அலங்காராதிகள் சம்பந்தமாகவோ மந்திரசாஸ்திராதி தத்துவங்கள் சம்பந்தமாகவோ சிறப்பம்சங்களை அவரவர்கள் பக்குவத்திற்கு தகுந்தபடி தாராளமாக அனுபவிக்கலாம். இவ்வகையில் சம்ஸ்கிருத பாஷையில் கிருதிகளை இயற்றிய ஜெயதேவர் நாராயண தீர்த்தர் சதாசிவ பிரம்மேந்திரர் சுவாதி திருநாள் முதலிய பிரசித்த வாக்கியக்காரர்களுடன் ஒப்பிடும் பொழுது ராகபாவ லய விசேஷங்களிலும் லட்சிய லட்சண காம்பீரியத்திலும் தீட்சிதர் ஒரு படி மேலே இருப்பதாகவே சொல்லலாம். இந்த கட்டத்தில் இம்மகானின் விவாதி மேல கீர்த்தனைகளை சற்று ஆராய்வது முறையாகும். ஆனால் அதற்கு முன் விவாதி மேளங்களை பற்றியும் 72 மேளகர்த்தாக்களை பற்றியும் அவைகளின் அமைப்புக்கு ஆதாரமாக இருக்கும் ஸ்வர பத்ததி வாதி சம்வாதி அனுவாதி விவாதிகளை பற்றியும் சொல்லாமல் இருக்க முடியாது. சுமார் 500 வருஷங்களுக்கு முன்பு வித்யாரண்யரால் 15 மேளங்கள் அடங்கிய ஒரு சிறு பட்டியல் நமக்கு முதலாவதாக கிடைத்துள்ளது. அதற்கு பின் பிரசித்த மேளங்கள் என்ற பெயரில் அவை 19 வளர்ந்தன. மேற்சொன்ன இரு பத்தனிகளிலும் ஸ்ரீ காம்போதி கௌளை போன்ற வர்ஜ வக்ர ராகங்களும்
இருந்தன என்பது நமக்கு ஒரு விந்தையாக தோன்றும். இதற்கு காரணம், அந்த நாளில் பிரசித்தமான சில ராகங்களுக்கு மேளங்கள் என்ற ஸ்தானத்தை கொடுத்ததேயாகும். மிச்ச ராகங்களை அவைகளுக்கு ஜென்யம் என்று கருதினார்கள். காலப்போக்கில் மேற்சொன்ன ஜனக ஜன்ய பத்ததி வளர்ந்து மிகவும் சீர்திருத்தம் அடைந்து தற்கால ஸ்திதியில் அமைந்தது ஒரு மகத்தான சாதனையாகும். இதில் சதுர்தண்டி பிரகாசிகாவின் கர்த்தாவான வெங்கடமகிக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு என்பது திண்ணம். மேளம் என்றால் என்ன? ராகம் என்றால் என்ன? வாதி, சம்வாதி, விவாதி, அனுவாதி தத்துவத்திற்கு இவைகளின் அமைப்பில் என்ன பங்கு? இவைகளை சற்று ஆராய்வோம். சப்தஸ்வரங்களுக்கு ஆதாரம் ஷட்ஜ பஞ்சமங்கள். மத்தியமம் இவைகளுக்கு மெய்யமான ஸ்வரம். மேளம் அல்லது சம்மேளனம் என்றால் ஒன்று கூடுவது என்று பொது அர்த்தம். இந்த ரீதியில் மேளம் என்பதற்கு சப்தஸ்வரங்களை ஒன்றுக்கொன்று சேர்ப்பது என்று வருகிறது. ஷட்ஜ பஞ்சமங்கள் அகலஸ்வரங்களாகையால் அவைகளுக்கு கோமள தீவிர பேதங்கள் கிடையாது. மிச்சஸ்வரங்களாகிய ரிஷப, காந்தார, மத்தியம, தெய்வத நிஷாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் கோமள தீவிர பேதங்கள் இருப்பதால் மொத்தம் 12 ஸ்வரஸ்தானங்கள் சேர்க்கப்படுகின்றன. இவைகளின் பெயர்கள் முறையே சுத்த ரிஷபம், சதுஷ்சுதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பிரதி மத்தியமம், சுத்த தெய்வதம், சதுஷ்சுதி தெய்வதம், கைசிக நிஷாதம், காகல் நிஷாதம் என்பதேயாகும். இந்த காலத்தில் நாம் கையாளும் வீணையில் தாய் ஒன்றுக்கு 12 மெட்டுகள் உள்ளன. அவைகளில் முறையே இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் ஒலிக்கும். இவைகளை ஒரே கூர்வையாக சேர்த்தால் காதுக்கு ரஞ்சகமாக இருக்காது. காரணம், இதில் வரும் ஸ்வரஸ்தானங்கள் மிகவும் நெருக்கமாக இருப்பதுதான். சங்கீத பரிபாஷையில் இதற்கு திருஸ்ருதி அல்லது இரண்டு ஸ்ருதி இடைவெளி என்று சொல்வார்கள். இந்த இடைவெளி 4, 5, 6, 7, 8 முதலிய முறையில் வந்தால் அனுவாதி என்றும், 9 அல்லது 13 வந்தால் சம்வாதி என்றும் பரத தத்திலாதி லட்சணர்கள் சுமார் 3000 வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்மானித்திருக்கிறார்கள். லட்சிய ரீதியில் சொன்னால் சம்மா, சப்பா, ரித்தா, கனி, மச, பரி, கக, நிம என்ற முறையில் வரும் சுரங்கள் சம்வாதி என்றும், சரி, சகா, சகா, சதா, சனி என்ற முறையில் வரும் சுரங்கள் அனுவாதி என்றும் பொருள். ரஞ்சக அனுபவத்தில் பார்க்கும் பொழுது சம்வாதி ஸ்வரங்கள் காதுக்கு மிகவும் இன்பமாகவும், அனுவாதி அதற்கு அடுத்தபடியாகவும், விவாதி இதற்கு நேரடியாகவும் இருக்கும்.
மேலப்பிரஸ்தாரத்தில் 12 சுரஸ்தானங்களை மட்டும் வைத்துக் கொண்டால் 32 மேளங்கள் கிடைக்கும். இந்த 12 சுரஸ்தானங்களிலேயே வெங்கடமகி 16 ஸ்வரங்களை அடைத்தபடியால் குறிப்பிட்ட 4 சுரஸ்தானங்கள் இரட்டை பெயருடன் விளங்குவதாயிற்று. அவையானது சதுஷ்டுதி ரிஷபம் சுத்த காந்தாரம், சதுஷ்டுதி தெய்வதம் சுத்த நிசாரம், சாதாரண காந்தாரம் ஷட்சுதி ரிஷபம், கைசிக நிஷாதம் ஷட்சுதி தெய்வதம். இந்த 16 ஸ்வரங்களை 12 ஸ்வரஸ்தானங்களில் வைத்து பிரஸ்தாரம் செய்தால் 72 மேளங்கள் கிடைக்கிறது. இவ்வகையில் சுத்தகாந்தாரம், சுத்த நிஷாதம், ஷட்சுதி ரிஷபம், ஷட்சுதி தெய்வதம் இவை 4 ஸ்வரங்களும் விவாஜ ஸ்வரங்களாகின்றன. இந்த ஸ்வரங்களில் ஒன்றோ இரண்டோ வரும் மேளங்களை விவாதி மேளங்கள் என்று சொல்வார்கள். அவைகளின் மொத்த எண் 40. தியாகராஜனும் தீக்ஷிதரும் சேர்ந்து இதில் பாதிக்கு குறைவில்லாமல் மேளங்களிலும் அவைகளின் சில அபூர்வ ஜன்யங்களிலும் விசேஷ திறமையுடன் கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார்கள். தீக்ஷிதர் அதிகமாக பிரதிமத்தியம விவாதி மேளங்களைத்தான் உபயோகித்திருக்கிறார். இந்த கீர்த்தனைகளிலும் அவர் வழக்கம்போல் ராகமுத்திரையை அழகாக அமைத்திருக்கிறார். சியாமா சாஸ்திரி இவ்வழி போனதாகவே தெரியவில்லை. நாட்டையிலும் வராளியிலும் மேற்சொன்ன இருவரும் சுவையான கிருதிகளை இயற்றியிருக்கிறார்கள். இந்த ராகங்களில் விவாஜஸ்வரங்களை வர்ஜ வக்ர பிரயோகங்களாலும் சூக்ஷ்ம கவகங்களினாலும் கையாளப்படுவதால் அவற்றின் விவாஜத்துவம் குறைந்து ரஞ்சகத்துவம் மேலோங்குகிறது. தியாகராஜரின் பஞ்சரத்னங்களில் நாட்டையில் ஜெகதானந்த காரகாவும் வராளியில் கனகன ருஜிராவும் மிக பிரசித்தம். தவிர நாட்டையில் நின்னே பஜனா என்கிற கீர்த்தனையும் வராளியில் ஏட்டி ஜென்மமிதி, மரகதமணிவர்ண, நோரேமி முதலிய கீர்த்தனைகளையும் பண்ணியிருக்கிறார். தீக்ஷிதரின் மாமோ மீனாட்சி என்ற வராளி கீர்த்தனையில் பல்லவியில் வராளி என்று ராகமுத்திரை வரிமிடத்திலும் சமஷ்டி சரணத்தில் சியாமே சங்கரி என்கிற இடத்திலும் சுத்த காந்தாரத்தை அழகாக அமைத்திருக்கிறார்கள். மீ ராஜமாதங்கி மீ ராஜமாதங்கி வல்லகி வாணி மரகதாங்கி வராளி வேணி மீளி ராஜமாதங்கி வல்லகி வாணி மரகதாங்கி வராளி வேணி மீளி சோ
Shankari Digvijaya Prasabini Jame Shankari Digvijaya Prasabini Jame Shankari Digvijaya Prasabini Kemaratna Bharana Dharini Jagmura Jidakarini Kemaratna Bharana Dharini Jagmura Jidakarini Samirartha Vidarana Dorini Karunya Vridavari Vurani Komidarza Vidarana Dorini Karunya Vridavari Vurani Kamasodhaji Nivarini Kadambakanana Vivarini Ma 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 Rajamatangi Manikya Vallagi Vani Madhura Vani Varali Veni Ma 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 Mi Ma Agri நாட்டையில் அவர் செய்த பிரசித்த கீர்த்தனங்களாகிய மகாகணபதியும் சுவாமிநாத பரிபாலயாசுமாம் இவைகளில் ஷட்சுதி ரிஷபத்தின் அழகை அங்காங்கு காணப்பட்டிருக்கிறார். மகாகணபதியும் மனசாஸ்மராமி மகாகணபதியும் மனசாஸ்மராமி மகாகணபதியும் மனசாஸ்மராமி மகாகணபதியும் மனசாஸ்மராமி மகாகணபதியும் வசிஷ்டவாமதேவாதி வந்திதமச கணபதிம் மனசாஸ்மராமி தேவசுதம் மகாதேவசுதம் குருகுகணுதம் மகாதேவசுதம் குருகுகணுதம் மாரக்கோட்டி பிரகாசம் சதம் மகாதேவசுதம் குருகுகணுதம் மாரக்கோட்டி பிரகாசம் சதம் மகாகாவிய நாடகாதி பிரியம் மகாகாவிய நாடகாதி பிரியம் பூஷிக வாகர மோதக பிரியம் மகாகாவிய நாடகாதி பிரியம் பூஷிக வாகர மோதக பிரியம் மகாகணபதி வசிஷ்டவாமதேவாதி வந்திதமக
Ganapatim Manasa Swami. Swaminath Paripalaya Shuman Swaminath Paripalaya Shuman Swaminath Paripalaya Shuman Swaminath Paripalaya Shuman Swapakash Vanija Guru Guga Deva Deneja Swaminath Paripalaya Shuman Swapakash Vanija Guru Guga Deva Deneja Swaminath Paripalaya Shuman Kamajanaka Bharatisha Sangmuta Kamajanaka Bharatisha Sangmuta Kartikeya Naradaji Bhavita Kamajanaka Bharatisha Sangmuta Kartikeya Naradaji Bhavita Vamadeva Parvati Sukumara Hari Vamadeva Parvati Sukumara Vamadeva Parvati Sukumara Vamadeva Parvati Sukumara Varijasra Sammohitakara Vamadeva Parvati Sukumara Varijasra Sammohitakara Oh, Vidarana Vidarana Nipuna Sarama Kamidarta Vidarana Nipuna Sarama Kavyanata Kalangara Bharana Kamidarta Vidarana Nipuna Sarama Kavyanatakalankara Bharana Bhoomi Jalagni Vayu Gagana Girana Bodha Roopa Nityananda Karana Kamidarta Vidarana Nipuna Sarama Kavyanatakalankara Bharana Bhoomi Jalagni Vayu Gagana Girana Bodha Roopa Nityananda Karana Swami Nara Paripalaya Shuman Swaprakasha Valisha Guru Guha Deva Seneja Swami Nara Paripalaya Shuman
விவாரி மேளங்களே வேண்டாம் என்று அபிப்பிராயப்படுவர்களும் உண்டு. ஆனால் அது அவ்வளவு உச்சிதமாக தோன்றவில்லை. தகுந்த ஞானபலமும் அபியாச பலமும் உடையவர்கள் தனி முயற்சி எடுத்துக்கொண்டால் அவைகளை ஓரளவு லாகவமாகவே கையாளலாம் என்று தெரிய வருகிறது. மகாவீர் தினாதர ஐயருடைய 72 மேலராக மாளிகையும் கோடீஸ்வரையர் தனித்தனியாக 72 மேளங்களிலும் செய்துள்ள அபூர்வ கீர்த்தனைகளையும் இதற்கு சான்றாக குறிப்பிடலாம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தீட்சிதரின் விவாரி மேள கீர்த்தனைகள் என்ற விஷயத்தை இந்த குறுகிய 30 நிமிடங்களில் ஆனையை ஆளாக்கில் அடைப்பது போல் செய்திருக்கிறேன். விரிவாக உரைப்போமானால் 30 மணி நேரமோ 30 நாட்களோ வேண்டியிருக்கலாம். இருப்பினும் என்னுடைய இந்த சிறிய முயற்சியை ஞானப்பழவும் தகப்பன் சாமியுமான ஸ்ரீ முருகப்பெருமானின் திருநாமத்தை உள்ளடக்கி குருகுகா என்ற முத்திரையை தன் கிருதிகளுக்கு அங்கிதமாக அமைத்த ஸ்ரீ தீட்சிதரின் பாதமலர்களில் சமர்ப்பிக்கின்றேன். இதுவரை தீட்சிதரின் விவாதி மேளக்கிருதிகள் பற்றி M.D. ராமநாதன் அவர்கள் வழங்கிய விளக்க உரை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய இசை ஏடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.